ஸோ கைஸ் ஒருலியாக பங்க் வந்து ரீச் ஆகிடுச்சு. ஸோ கைஸ் பங்க் வந்தாச்சு. பெட்ரோல் போட்டு நான் ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்க வேண்டியதான். டேங்க் ஃபுல் பண்ணிக்க போகிறேன், ஏன்னா சுத்தமாக பெட்ரோல் இல்லை. இங்கே வந்தால் இருக்கணும். ஸோ 1000 ஆகும்னு நினைக்கிறேன். டேங்க் ஃபுல் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இங்கேருந்து போயிட்டு வரேன். பெட்ரோல் 4 பைசா குறைஞ்சிருக்குங்க. ஃபுல் டேங்க், ஃபுல் டேங்க், ஃபுல் டேங்க். ஸோ கைஸ் பெட்ரோல் வந்து அடித்தாச்சு. பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9 லிட்டர்ஸ் பிடிச்சிருக்கு. 9.31 980 ரூபாய்க்கு அடிச்சிருக்குங்க. டேங்க் ஃபுல் ஆகிடுச்சு. ஆல்ரெடி கொஞ்சம் தான் இருந்துச்சு பெட்ரோல். ஏன்னா எப்போ அடித்தது இதுக்கு முன்னாடி, நேற்றுக்கோ முந்தா நேற்றுக்கோ ஃப்ரெண்டு பர்த்டேக்கு வந்து எல்லாம் காலேஜ் போயிட்டு எல்லாம் கேக்கெலாம் வீட்டில் சும்மா போயிட்டுலாம் வந்தோம். ஸோ அப்போ அடித்தது. ஓகே, ட்ரிப் டூ வந்து அங்கே போய் ஜீரோ பண்ணிக்குவோம். ஸோ இனி ஸ்ட்ரைட்டாக நான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே போயிட்டு எவ்வளோ பேர் போகிறோம், எத்தனை வண்டி எல்லாம் வந்து உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ என்னோட பேர் வந்து பார்த்திங்கன்னா கிருபா. அப்புறம் நீங்கள் பார்த்துட்டு கிருபா ஆக்ஸ். அப்புறம் இன்றைக்கி நாம் எங்கே கிளம்ப போகிறோம்னு பார்த்திங்கன்னா கொடைக்கானல் கிளம்பிட்டோம். ஸோ எத்தனை வண்டினா மொத்தம் வந்து 4 வண்டி போகிறோம். ஒரு என்ஃபீல்டு, ஒரு ஆர்எஸ்ஸு, அப்புறம் வந்து ஒரு V3. ஸோ கைஸ் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி போயிட்டாங்க. நம்ம வந்து அப்படியே ட்ரிப் 2 வந்து ஜீரோ பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஜீரோ பண்ணியாச்சு. அண்ட் இனி டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 5:26 ஆகுது. இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 199 கிலோமீட்டர்ஸ், 4 hours 90 minutes ரைடுன்னு காட்டுது. ஸோ இங்கேருந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பையன் போய் பிக் பண்ணிட்டு அப்படியே போகிறதான். ஸோ நான் அங்கே போயிட்டு அப்படியே நான் கன்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த பையனை பிக் பண்ணியாச்சு. டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 5:27 ஆகுது. இப்போ நான் வ்ளாக் பண்ண எதுவுமே உங்களுக்கு அந்தளவுக்கு விசிபிலிட்டி இருக்காது. ஸோ கொஞ்சம் சன்ரைஸ் ஆனதுக்கப்புறம் நான் வ்ளாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். எல்லோரும் பெட்ரோல் போட போயிருக்காங்க. ஸோ இவன் பார்த்திங்கன்னா நட் ரோட்டில் சுற்றிட்டுருக்கான். என்ன நட் ரோட்டில் நீ மட்டும் கிரவுண்ட் அடிச்சுட்டுக்கிற? ஸோ கேஸ் எல்லாம் பெட்ரோல் பிரேக் முடிஞ்சலாம் வந்துட்டாங்க. பெட்ரோல் போட்டு என்எஸ்க்கும் என்ஃபீல்டுக்கும் மட்டும் பெட்ரோல் போட போயிருந்தாங்க. ஸோ இப்போ கரெக்டாக டைம் வந்து பார்த்திங்கன்னா 5:35 ஆகுது. இங்கேருந்து இன்னும் 197 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ இப்போ எதுவுமே கன்ஃபார்ம் வ்ளாக் பண்ணால் தெரியாது. ஸோ கொஞ்சம் ஓரளவு வெளிச்சம் வந்ததுக்கப்புறம் நான் வ்ளாக் பண்ணுறேன். நான் வீடியோ வந்து புதுசாக பார்த்துட்ருக்கேங்கெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான் ஆலில் போட்டிங்கன்னா தான் நம்ம போடுற ஒரு வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே வரும். அப்போ தான் நம்ம ஃபன் பண்ண முடியும். ஓகே சரிங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெளிச்சம் வந்ததுக்கப்புறம் நான் வ்ளாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 6 ஆச்சு. அண்ட் இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 174 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ இன்னும் கரெக்டாக 3 hours 50 minutes ஆகும் இங்கேருந்து கொடைக்கானல் போய் ரீச் ஆக. ஸோ அப்படியே போகிற வழியில் ஏதாவது பேக்கரி இருந்தால் ஏதாவது நிறுத்தி ஏதாவது டீக்கி சாப்பிட்டு போகணும். இன்னும் எதுவும் சாப்பிடல யாருமே. ஸோ போகிற வழியில் எங்கேயாவது பேக்கரி இருந்தால் ஸ்டாப் பண்ணும். ஒரு இப்போ நிறுத்த மாட்டோம், ஒரு 6:30 7 o'clock அந்த டைமிங்கில் நிறுத்தினா கரெக்டாக இருக்கும். ஓகே கேஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குன்னத்தூர் வந்து ரீச் ஆகிடுச்சு. ஸோ எங்கே ஒரு பேக்கரி டீ சாப்பிட்டு போவான். டே நிறுத்துங்கடா, எனக்கு காஃபி குடிக்கணும்டா, டைம் ஆயிடுச்சுடா. இல்லை டே ஆர்எஸ் பாய் இருங்க, அவன்கிட்ட போய் வண்டியை முதல்ல நிறுத்த சொல்ல, எனக்கு டீ வேண்டும். அப்போ ஸோ சேடு சரிங்க நீங்கள் இந்த நாயத்துள்ள தான் எங்கே போனாலும் இதுவேற குழுங்களோ குழுங்களாக இருக்கேன். டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 6:10 ஆச்சு. அண்டு இன்னும் இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா 166 கிலோமீட்டர்ஸ் தான். 9:50 தான் போய் ரீச் ஆகும்னு காட்டுது. 9:50 9:00 போயிடலாங்க. டிராஃபிக் இல்லாட்டி போயிடலாம். ஸ்கூல் காலேஜ் வேறு ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ டிராஃபிக் எப்படியும் இருக்கும், அது ஒன்றும் பண்ண முடியாது. சரி பார்ப்போம். இங்கே ஒரு பேக்கரி இருக்குது, பேக்கரி இருக்குடா, அங்கேயே போய்க்கலாவா? சரி ஓகே கேஸ். அப்படியே பேக்கரி வந்தாச்சு, போய் டீ சாப்பிட்டு, இல்லை நான் காஃபி தான் குடிப்பேன், காஃபி சாப்பிட்டு அப்புறம் கன்டினியூ பண்ணலாம். ஓகேங்க, இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேக்கிலேருந்து டீ குடிச்சிட்டு கிளம்பியாச்சு. டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 6:31 ஆகுது. இங்கேருந்து இன்னும் 166 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. 3 hours 43 minutes ஆகும். இன்னும்
10:14 தான் போய் ரீச் ஆகணும்னு சொல்லி காட்டுது. இந்த கோளாறு கூகுளை நம்பி எங்கேயுமே போக முடியாது. சரி, பக்கம் தானே, பிரச்சனை இல்லை. இதுக்கு பேர் வச்சாச்சுங்க கோளாறு கூகுள். இன்னிலேருந்து இன்னிலேருந்து நாம் இதை கோளாறு கூகுள் தான் கூப்பிட்றோம். ஸோ நீ ஸ்ட்ரைட்டாக இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எங்கே நேரத்தில் தாராபுரம் போயிட்டு அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொடைக்கானல் மேலே போனோம். அங்கே ஒரு டேம் இருக்காம அந்த டேம் போயிட்டு போகலாம். நாங்கள் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குனாங்க. ஸோ பார்ப்போம், அப்படி போகிற மாதிரி இருந்தால் அந்த வழியாக போய் போகலாம். சரி, ஓகே கேஸ், அப்படியே போகிறப்ப நான் கன்டினியூ பண்ணுறேன். ஸோ கேஸ், டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 7 ஆகுது. இங்கேருந்து இன்னும் 134 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. தெரியாஸ் 8 மினிட்ஸ் ஆகுன்னு சொல்லி காட்டுது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சரி, சிவன் மலை இங்கே போகிற வழியில் தான், சரி வந்து அப்படியே ஒரு பூஜை போட்டு அப்படியே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து லைன் அப் பண்ணியிருக்கோம் வண்டியை. ஸோ அப்படியே இங்கே ஒரு பூஜை போட்டு சாமி மட்டும் அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஓகே கேஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் கரெக்டாக 7:16 ஆகுது. அண்ட் சாமி கும்பிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. கிளம்பி இப்போ கரெக்டாக மெயின் ரோடு வந்துட்டோம், பைபாஸ் வந்து ரீச் ஆகிட்டோம். அங்கேருந்து எனக்கு பைபாஸ் இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் கூட வராது, ஒரு 500 மீட்டர் 200 மீட்டர் அவ்வளோதான் வரும். ஸோ இங்கேருந்து என்ன கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 133 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ இங்கேருந்து பழனி போய் சாமி கும்பிட்டு போகலான்னு சொல்கிறாங்க அவன். இப்போ தான் இங்கே சாமி கும்பிட்டு அடுத்து பழனின்றா. கொடைக்கானல் ட்ரிப் வந்தானா இல்லைப்பா ஏதோ சாமி கும்பிட்டு வந்தானே தெரில. அவன் எப்படியும் வண்டியை கழுவி மேலே கூட்டு போக பார்க்கணும். ஸோ இனி ஸ்ட்ரைட்டாக அப்படியே இங்கேருந்து மேலே ஏறுறது தான். இங்கே போகிற வழியே ஒரு ஃபால்ஸும் அதுக்கப்புறம் ஒரு டேம் ஒன்று இருக்குதுன்னு சொன்னாங்க. அதை பார்த்துட்டு போவானாங்க, பார்ப்போம் என்ன பண்ணாங்கன்னு தெரில. ஸோ கேஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தாராபுரம் கிட்ட வந்துட்டோம். அண்ட் சன்ரைஸ் ஆகிடுச்சுங்க, அங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல. சன்ரைஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ தான் சூப்பராக இருக்குது. ஸோ இன்னும் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 115 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 7:30 ஆச்சு. பழனி இன்னும் இங்கேருந்து 53 கிலோமீட்டர்ஸ். ஸோ அப்படியே போய்கிட்டுருக்கோம், இது எல்லாத்தையும் ஜாலியாக போய்கிட்டுருக்குங்க. ஸோ சன்ரைஸ் ஆனங்காட்டியே சூப்பராக இருக்குது. சார் தான் சன்ரைஸ் ஆனங்காட்டி சரி லாக் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு மூடு வந்துச்சு, சரின்ட்டு காட்டினேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே விண்ட்லாஸ் ஹெவியாக வருதுங்க. போன வீடியோவில், அதாவது போன வீடியோனால் சென்னை போன வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப விண்ட்லாஸ் இருக்குது. அது எதனாலன்னு தெரில. நான் அதை எது என்னென்னு பார்த்து கட் பண்ண பார்க்குறேன். ஐ திங்க் இந்த வைசர் க்ளோஸ் பண்ணிக்கிறது கீழேருந்து வருதுன்னு நினைக்கிறேன். அது என்னென்னு தெரில. நான் ஃபஸ்ட்டு அதை பார்த்து இது பண்ணணும். ஹெல்மெட் எனக்கு லூஸாக இருக்குங்க, அதனாலயே கூட இருக்கலாம். பேடிங் இல்லாட்டி சேஞ்ச் பண்ண வேண்டியதான், வேறு வழியே இல்லை. பார்ப்போம் என்னென்னு பார்த்து ஃபஸ்ட் நான் அதை கட் பண்ணணும். மறக்காமல் நம்ம சேனலில் புதுசாக வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான் ஆலில் போட்டுங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒரு வீடியோ கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு டக்குன்னு வரும். நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஃபன்னாக தான் இருக்கும், எப்போவுமே எல்லா வீடியோவும் ஃபன்னாக போகும். ஸோ மறக்காமல் நீங்கள் தாராளமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் கேஸ். இவ்வளோ சப்போர்ட் வர நான் நினைக்கவே இல்லை. ஸோ அதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சப்போர்ட் பண்ணுறதுக்கு. இப்போ இதுக்கு முன்னாடியே நான் ஒரு தடவை கொடைக்கானல் போயிருக்கேன். என்னோடய ஃபஸ்ட்டு மோட்டோ விளாக்கே அதுதான். பட் அந்த விளாக் வந்து அந்த விளாக் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ ரெக்கார்டாகாமல் போயிடுச்சு. ஸோ அதை நான் போஸ்டே பண்ணல, ஆடியோவில் ரெக்கார்ட் ஆகல, கேமரா ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக செட் ஆகலை. ஏன்னா அப்போ தான் ஃபஸ்ட்டாக சரி அது கேமரா ஆங்கிளும் கரெக்டாக இல்லை, கரெக்டாக இது மட்டும்தான், அதாவது இந்த அளவுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அதனால் அந்த வீடியோவே நான் போஸ்ட் பண்ணலை. அப்படி அந்த வீடியோ போஸ்ட் பண்ணவே வேணாம், ஏன்னா எனக்கு பிடிச்சதாக தான் நான் போஸ்ட் பண்ணேன். எனக்கே பிடிக்கலன்றப்ப அதை எப்படி நான் போஸ்ட் பண்ண முடியும்? அதனால சரின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ தானே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இது வந்து நான் செகண்ட் வாட்டி கொடைக்கானல் இல்லை தேர்ட் டைம் போகிறது கொடைக்கானல். இதோட ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸில் போயிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது பஸ்லன்னா ட்ராவல்ஸ் எடுத்துகிட்டு போவோம்ல அந்த மாதிரி போயிருக்கோம். நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 பேர்த்துக்கு மேலே போனோம். அப்போவும் ஜாலியாக தான் இருந்துச்சு. அப்போ எல்லாமே ஓப்பனில் இருந்துச்சு. செகண்ட் டைம் அதான் அந்த என்னோடய ஃபஸ்ட்டு மோட்டோ ஒர்க் சொன்னல அப்போ போனது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் ஓப்பனில் இல்லை, எதுவும் இல்லை, சும்மா போயிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்ததோட சரி. ஓகே கேஸ், இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 7:45 ஆகுது. அண்ட் தாராபுரம் ஹைவே வந்து ரீச் ஆகியாச்சு. இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 103 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. அண்ட் 10:90 தான் போய் ரீச் ஆகும்னு சொல்லிட்டு காட்டுது. ஸோ அது பிரச்சனை இல்லைங்க, நான் அப்படியே போயிடலாம். இன்னும் 2 hours 34 minutes ஆகும்னு சொல்லி காட்டுது. ஸோ அப்படியே போயிடலாம், ஒரு 100 க்ரூஸ் பண்ணால் போயிடலாம். ஸோ புல்லட் வரல நாங்கள் வெயிட் பண்ணோம். இப்போ புல்லட் எங்கே போச்சுன்னே தெரில, பிச்சுட்டு போயிட்டாரு. ஆர்எஸ் ஏன்னா ஸ்லோவாக வரோம். ஓகேங்க, இப்போ கரெக்டாக டைம் வந்து பார்த்திங்கன்னா 8:41 ஆகுது. அண்டு இங்கேருந்து பழனி வந்து 7 கிலோமீட்டர், டோட்டலாக வந்து இன்னும் 72 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. 2 hours 2 minutes ஆகும்னு சொல்லி காட்டுது. ஸோ அப்படியே போயிடலாம், எப்படியும்
10:30 கன்ஃபார்ம்ங்க. ஏன்னா இப்போ என்ஃபீல்டுலேருந்து ரூட் மாதிரி போயிட்டாரு. ஸோ அவர் வர வாரில் வெயிட் பண்ணுறேன்ட்டு இப்போ அவர் முன்னாடி போயிட்டாரு. ஸோ இப்போ தான் நாங்கள் அப்படி இங்கே கிளம்பிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அன் அவர் கிட்டே வெயிட் பண்ண அவருக்காண்டி இப்போ தான் வந்தார். சரி வந்ததே அப்படியே கிளம்பிட்டோம். ஓகே கேஸ் வந்து பழனி வந்து ரீச் ஆகிடுச்சு. இன்னும் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 63 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ இன்னும் எப்படியும் 2 hours ஆயிரும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி போயிட்டு நாம் லெஃப்ட் எடுக்கணும். லெஃப்ட் எடுத்து ஸ்ட்ரைட்டாக போயிட்டு மறுபடியும் ஒரு ரைட் எடுக்கணும். இந்த ரைட் எடுக்கணும் நாம். ஆ இது தாங்க, இது வந்து இடுமன் மலை. இதுக்கு அந்த பக்கம் தான் முருகன் கோயில் இருக்கும். இது வந்து இடுமன் மலை. இருங்க முருகன் கோயில் காட்டுறேன். தெரியுதுங்களா, இது வந்து இடுமன் மலை, அதுதான் முருகன் கோயில். அதுதாங்க முருகன் கோயில். இது வந்து இடுமன் மலைங்க. இங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு லேக் ஒன்று இருக்கும். இதை மேப்பில் உங்களுக்கு தெரியல. இந்த லேக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லேக்கில் குளம் இந்த பக்கம் இருக்கும். அது வந்து சூப்பராக தெரியுங்க. தான் இந்த இருக்கு வரீங்க, இதுதான் இருங்க நான் காட்டுறேன். இப்போ இங்கே வந்து தெரியும் அது தான். இதுதாங்க சூப்பராக இருக்கும். அங்கே அங்கே மேலேருந்து பார்த்தீங்கன்னா வியூ செமையாக இருக்கும். ஓகேங்க, இப்போ செக் போஸ்ட் வந்தாச்சு. ஏதாவது முன்னாடி இருக்கிறதா செக் போஸ்ட். காரெல்லாம் நிறுத்துறாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம போய் பார்ப்போம் நிறுத்துவாங்களே என்னன்னு. ஆமாம் நிறுத்துறாங்க, ஸ்டாப் பண்ணுறாங்க. ஐ திங்க் லைசன்ஸ் எல்லாம் காட்டிட்டு தான் போகணும்னு நினைக்கிறேன். அப்படியே போய் அந்த பக்கம் முன்னாடி நிறுத்துவோம். போன வாட்டி வந்தப்பவும் இதே மாதிரி தான் வந்தோம். அண்ணா இங்கே சத்தியமங்கலண்ணா. ஓகே சின்ன கேட்குறாங்கன்னு பாட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஒஸ்ட்டுங்க அண்ணா, ஹெல்மெட்டை கழட்டி வைக்க சொன்னார். கழட்டி வச்சோம். ஒரு வண்டிக்கு 100 ரூபா கொடுக்க சொல்லிட்டா 200 ரூபா கொடுக்க சொல்லிட்டாருங்க. ஃபஸ்ட்டு செகண்ட் டோஸ் ரெண்டுமே போட்டிருக்கணும். இல்லாட்டி நீங்கள் வந்து கோவிட் டெஸ்ட் எடுத்துருக்கணும். இல்லாட்டி ஒரு வண்டிக்கு 200 ரூபா தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒன்று மொத்தம் 500 ரூபா தந்துட்டு வந்திருக்கோம். என்ன பண்ணுறங்க, திரும்பி போனால் அப்புறம் ஒரு நாளே ஆகிடும். ஸோ எங்களுக்கு வேறு வழி இல்லாமல் கொடுத்துட்டு தான் வந்தோம். என்ன பண்ணுறது, சரி இருக்கிறதான். ஏன்னா போன போயிருந்தாலும் ஒரு நாளே ஆகிருக்கும். இங்கே இருக்க எல்லாருமே ஃபஸ்ட் டோஸில் எல்லாருமே போட்டோம். செகண்ட் டோஸ் மட்டும்தான் போடல. ஏன்னா செகண்ட் டோஸ் வந்து 90 டேஸ் ஆகும்ல, அதனால் போடல. இல்லைன்னா எல்லோரும் போட்டிருப்போம். இன்னும் இங்கேருந்து 49 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க கரெக்டாக மேலே. ஸோ ஃபஸ்ட்டு பெண்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதுதான் நம்ம கொடைக்கானலோட ஃபஸ்ட்டு பெண்டு இதுதான். ஸோ இங்கேயே சாமி படம் நிறுத்திடுவானோ, நான் அப்படியே கும்பிட்டு போய்க்கலாங்க. அப்படியே சாமி கும்பிட்டாச்சு. ஃபஸ்ட்டு பெண்டு என்ன உலட்டுது. லைட்டாக உலட்டுற மாதிரி ஃபீல் ஆகுது, ஏன்னு தெரில. அந்த பில்லியன் ரைடர் இல்லாதான் கழித்தா அப்படி தோணுதுன்னு நினைக்கிறேங்க எனக்கு. ஏன்னா பின்னாடி வெயிட் இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஓகே கைஸ், இங்கேருந்து வியூ மட்டும் பாருங்கள் பா, சூப்பராக இருக்கும். அந்த டேம் தான் சொன்னாங்க. ஸோ சூப்பராக இருக்குல்லங்க. ஹில்ஸ் தான் வேறு லெவல், சூப்பராக இருக்குது. ஓகே கைஸ், இப்போ முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6R3 10 போயிட்டுருக்காரு. நான் அவர் பின்னாடியே போயிட்டுருக்கேன் அப்போருந்து. ஏன்னா எனக்கும் 6R3 10 பிடிக்கும். ஸோ அவர் பின்னாடியே போய்கிட்டு இருக்கேன் ஜாலியாக பார்த்துட்டு. பின்னாடி எனக்கு அந்த டெயில் தான் ரொம்ப பிடிக்கும். அது பார்த்தீங்களா, அந்த அரக்கனோட கொம்பு மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்கும் அந்த டெயில் பார்க்கவே. டெயில் தாங்க அதில் சூப்பராக இருக்குல்ல. இங்கேருந்து பாருங்களேன்,
அந்த அரக்கனுக்கு மேலே இந்த ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா கொம்பு வந்திருக்கும் மேலே தலையில், அந்த மாதிரியே இருக்கும், சூப்பராக இருக்கும். அது எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். எனக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி தெரியாதவங்களோட ஓட்டுறதுக்கு ரொம்ப பிடிக்குங்க. இப்போ சும்மா நாம் போயிட்டுருப்பேன், யாராவது வருவாங்கள்ல அவங்க கூட ஓட்டிகிட்டு போகிறேன்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே நான் இதை தான் பண்ணுவேன். யாராவது தெரியாத ரைட்டர்ஸ் வந்தாங்கன்னா அவங்க முன்னாடி போயிட்டு தாங்க, அவங்க முன்னாடி நான் போயிட்டுருப்பேன். ஜாலியாக இருக்குங்க அது. எங்கேயாவது நிறுத்துறப்ப அவர்கிட்ட பேசி ஃப்ரெண்ட் ஆயிடுவோம். அது மட்டும் இல்லாமல் நான் ஈஸியாக எல்லாத்துக்கூடயும் மிங்கிள் ஆயிடுவேன். அதுவும் ஒன்று இருக்குது. எப்படி மிங்கிள் ஆகுனே தெரியாது, அதாவது ஒன்று வளரையும் மிங்கிள் ஆயிடுவேன். சரி ஓகேங்க, இப்போ கொஞ்சம் தூரம் மேலே போயிட்டு அவர் எங்கேயாச்சும் நிறுத்தினாருன்னா பேசுவோம். நானும் கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படியே கன்னியூ பண்ணுறேன். நானும் அவர் எங்கேயாவது நிறுத்துவார் பேசலான்னு பார்த்துட்டு பின்னாடியே போயிட்டுருக்கேன். அவர் நிறுத்தினாருன்னா பேசலாம், நம்ம போய் நிறுத்தக்கூடாது, ஏன்னா அது தப்பு. அவர் எங்கேயாவது நிறுத்தினாருன்னா நம்ம அவர்கிட்ட பேசுவோம், கண்டிப்பாக பேசுவேன். ஆஹா பஸ் பாய், அவர் இப்போ மிரரில் பார்த்தாரு நான் வந்துட்டேனா இல்லையான்னு. நான் பார்த்துட்டேன். அவர் பார்க்குறாருங்க மிரரில். இங்கே எனக்கு உள்ள ஒரு இடம் தெரியுங்க. அங்கே நாங்கள் ஃபஸ்ட்டு செகண்ட் வாட்டி வந்தப்போ அங்கே தான் சாப்பிட்டோம். ஃபஸ்ட்டே வருது. இதுக்கு முன்னாடி பைக்கில் வந்தப்போ அங்கே தான் சாப்பிட்டோம். அங்கே சூப்பராக இருந்துச்சு. அந்த அக்கா நல்லா பேசுவாங்க. அங்கேயே அந்த அக்காவையும் ஃப்ரெண்டு பிடிச்சி வச்சுட்டு தான் வந்திருக்கேன். பாய் ப்ரோ, இவ்வளோ நேரம் கம்பெனி கொடுத்தாரு நின்றுட்டாரு. பாருங்க உண்மையாக சூப்பராக இருக்குது, வேறு லெவல். நாம் அங்கே போய் வெயிட் பண்ணுவோம், நம்ம பாய்ஸ் வரட்டும் ஃபஸ்ட். ஆ வந்துட்டாங்க நம்ம கேங்கு. பா கொடைக்கானல், கொடைக்கானல் தான். அங்கே ஒரு சின்ன வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு. ஆ அந்த வாட்டர் ஃபால்ஸ் தான் போன வாட்டி வந்தால் பார்த்தா, பட் அங்கே நின்று பார்த்தோம்னாங்க. இங்கேருந்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இப்படியே தாங்க இருக்கும். ஓகே கேஸ், வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து கிளம்பிட்டோம். அதுக்குள்ளே பேட்டரி காலி ஆயிடுச்சுன்னு சொல்லி பேட்டரி மாற்றினேன். மாற்றிட்டு கிளம்பியாச்சு. அந்த அண்ணா வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு தானாமா. ஸோ பார்த்துட்டு அந்த அண்ணா பேசிவிட்டு அந்த அண்ணா போயிட்டாரு. ஸோ நாங்களும் கிளம்பிட்டோம் கரெக்டாக. இன்னும் இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா 29 kilometers தாங்க இருக்குது. 54 minutes ஆகும் இங்கேருந்து கரெக்டாக போக. அண்ட் டவரில் டவர் காலி, டவர் கிடைக்கல. ஸோ அது பிரச்சனை இல்லை, அப்படியே போய்க்கலாம். டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 9:56 ஆச்சு. அண்ட் எப்படி இங்கேருந்து 10:15 போய் எங்கள் சாப்பாட போயிடும் நினைக்கிறேன். ஏன்னா இனி இங்கேருந்து ஒரு 3 or 2 kilometers தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அன்றைக்கி நாங்கள் சாப்பிட்ட இடம் எங்கே, அந்த அக்கா கடை. ஆ இதுதான் அந்த அக்கா கடை. சரி ஓகே கேஸ், இப்போ இங்கேருந்து சாப்பிட்டு நான் கிளம்புறப்ப கன்னியூ பண்ணுறேன். ஓகே கேஸ், வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டு இங்கேருந்து கிளம்பியாச்சு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 24 kilometers தான் இருக்குது. ஸோ 10:37 ஆச்சு டைம். ஸோ எப்படியுமே இங்கேருந்து ஒரு 11:30 போய் சேர்ந்துடலாம். வரேன் ப்ரோ. ஓகே கேஸ், வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸோ இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்திங்கன்னா மேலே போயிட்டு ரூம் ஃபஸ்ட்டு பார்க்கணும். ரூம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் எதாக இருந்தாலும். ஓகேங்க, இப்போ வந்து மேலே வந்தாச்சு. இங்கேருந்து ஒன்று ஒரு 6.3 kilometers தான் இருக்குது. ஸோ அடுத்து வந்து அந்த செக் போஸ்ட் வரும். அதை அங்கே வந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும், அதை பார்த்துட்டு அப்படியே மேலே போகிறது தான். ஸோ அந்த செக் போஸ்ட்டில் கேட்பாங்களா என்னென்னு தெரில, மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க தான் நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்தப்போ அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா
இதோட லாக்டவுனில் தான் தானே இருந்துச்சு. அப்போவே வந்து எதுவுமே கண்டுக்கல, அதாவது விட்டுட்டாங்க, எதுவும் கேட்கல. ஸோ பார்ப்போங்க இப்போ போய் மறுபடியும் கேட்பாங்களே என்னென்னு. கீழே அதே மாதிரி அங்கே கேட்டோம், நான் மேலே கேட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னா அங்கே கேட்க மாட்டேன்னு தான் சொன்னாங்க. பார்ப்போங்க என்னென்னு, இனி மேலே போய் பார்த்தா தான் தெரியும். ஆமாம், டிஎன்ங்கிறங்காட்டி பிரச்சனை இல்லை. ஸோ நாம போய்க்கலாம், அதர் ஸ்டேட்லேருந்து வந்தால் தான் பிடிக்கிறாங்க. அதர் ஸ்டேட்லேருந்து வந்தால் இபாஸ் வேணும்னு நினைக்கிறேன், ஏன்னா இவங்களை திருப்பிட்டு வர சொல்லியிருக்காங்க. கேஸ் இப்போ வாட்டர் ஃபால்ஸ் வந்தாச்சு, போன வாட்டி வந்தப்போ கூட வாட்டர் ஃபால்ஸில் தண்ணியே இல்லை. இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் ஒரு சூப்பராக இருக்குது, பார்க்கவே செமையாக இருக்குங்க. நாங்கள் போன வாட்டி வந்தப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வாட்டர் ஃபால்ஸில் தண்ணியே இல்லை. ஸோ பட் இந்த வாட்டி நல்லா தண்ணி நிறையாவே வருது, இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஃபுல்லாகவே ஃபுல்லாக தண்ணி வருது. நாங்கள் ஒரு வாட்டி வந்தப்போ அந்த இடத்துல தான் ஃபஸ்ட்டு வந்திருந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு காட்டு எறும்பு வந்து நின்றுருந்துச்சு, செமையாக இருந்துச்சு, எவ்வளோ பெருசு இருந்துச்சுங்க. ஆனது வந்து பார்த்திங்கன்னா அந்த உள்ள அந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து நான் உங்களுக்கு போய் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு வாட்டி இருந்தோம் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் அதுலையெல்லாம் போயிருந்தோம், எங்கன்னா அங்கே வரல போய் நின்றுட்டு அங்கே வரல போயிட்டு வந்திருந்தோம். ஐயோ எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துட்டுருக்காங்க இருங்க கேஸ். ஐயோ எங்கே பார்த்தாலும் கூட்டமாகவே இருக்கேன். ஏதாவது ஒரு இடம் வேக்கன்சி ஆச்சுன்னு உள்ளே பூந்துடலாம். சரி ஓகே கேஸ், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஃபஸ்ட்டு ரூம் தேடணும், ரூம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரூம் போயிட்டு எல்லாம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்துக்கெல்லாம் போகணும். சரி ஓகேங்க, நீ பைக் கிட்டே போய்ட்டு அப்படின்னு கன்னியாகுமரி. ஓகே கேஸ், வாட்டர் ஃபால்ஸ் வந்து கிளம்பியாச்சு, இன்னும் இங்கே தான் பார்த்து பார்த்தேன். ஓகே கேஸ், ஓகே கேஸ் டைம் வந்து பார்த்திங்கன்னா 11:36 ஆச்சு. அந்த வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து இப்போ கிளம்பியாச்சு, இப்போ இங்கேருந்து கரெக்டாக 3.4 kilometers தான் கொடைக்கானல், அதாவது இருக்கிறதே இப்போ கொடைக்கானல் தான். சிட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 3.4 kilometers இருக்குது, 9 minutes தான். ஓகே கேஸ், ரூம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்தாச்சு, ரூம் வந்து 1800, 6 members ஒரே ரூமில் இருந்துக்கலாம். இதுக்கு முன்னாடி கேட்டால் தான் 1500, பட் ஒரு ரூமில் 3 members தான் இருக்க முடியும், 2 rooms எடுக்கணும், எப்படி பார்த்தா 3000 ஆயிரும். ஸோ இது வந்து அந்தளவு ரொம்ப சூப்பரான ரூம்னால சொல்ல முடியாது. ஓகே நமக்கு போதும், ஒரு நாள் ஸ்டே பண்ணுறதுக்கு தான் இந்த ரூமே போதும். ஸோ 2 bedrooms எக்ஸ்ட்ரா பெட் தரேன் நாங்கள், ஸோ இதுவே போதுங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பால்கனி இருக்குது, பால்கனி அந்தளவு சொல்கிற வரலாறு, சும்மா வந்து நின்றுக்கலாம். கீழே டீ கடை இருக்குது, பிரச்சனையே இல்லை எனக்கு காஃபிக்கு, போதுங்க இந்த ரூமே. நான் வேணா நாளைக்கு கிளம்புறதான், 1800 ஒர்த்து தான். ஸோ வீக்கெண்டுங்கிறங்காட்டி எங்கேயுமே ரூமே கிடைக்க மாட்டேங்குங்க, எல்லா இடத்துலையுமே 3000-4000 சொல்லிட்டுருக்காங்க. ஸோ இது பரவாயில்ல, 1800 தானே, இதுவே போதுங்க. ஸோ உங்களுக்கு நான் அப்படியே ரூம் ஃபுல்லாக கட்டுறேன், இந்த 2 beds உள்ளே ஒருத்தன் போய் பூட்டிக்கிட்டான் வந்ததையுமே. டேய் வா, வந்ததையுமே உள்ளே போயிட்டான். இந்த 2 beds எக்ஸ்ட்ரா பெட் ஒன்றுங்க, அவ்வளோதான்.